தலைவா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் இப்போ வீடியோ குள்ள போலாம் நிறுவனம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புது ரெக்யூர்மெண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு கிட்ட வந்து விட்டுருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் நல்ல வேலை வாய்ப்பு இதுல ரொம்ப செலக்டிவான போர்ஷனுக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ரொம்ப செலக்டிவான போர்ஷனுக்கு மட்டும் வெல்கம் கிட் தரப்படுது ஓகேங்களா நீங்க வந்து டுவெல்த் பாஸ் டிப்ளமோ பாஸ் பிளஸ் டிகிரி பாஸ்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டமும் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அதர் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சியல் வந்து ட்ரைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு நம்மளை தேர்வு செய்யக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சியல் டெக்கு அச்சியல்லே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு கிளிக்கர் தெரிஞ்சு பார்த்தீங்களா டச் பண்ணு ஓகே நீங்கள் அப்படி கிளிக் ஹர் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வரும் ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா யுவர் ரெக்குவயர்ட் லிங்க் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி திருது பார்த்தீங்களா இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் டச் பண்ணீங்கனா அந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ஓடுங்க பதினெட்டு பத்தொம்போது பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடும் இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹேர் டூ அப்படின்னு சொல்லிட்டு இதே கிரீன் கலர் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வந்து தெரியும் ஆமாம் ஸோ அந்த க்ரீன் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதமே நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய

வந்து என்னன்னா அச்சல் மூலியமா கிராஜுவேட் ட்ரெய்னிங் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் இது வந்து என்ன கிராஜுவேட் ட்ரைனிங் ரோல் அப்படின்னு என்னன்னா நமக்கு ஒரு ஒரு வருஷம் அப்பர்ன்ஷிப்போ இல்லை இன்டர்ன்ஷிப்போ மணி ஒரு வேலைகள் தருவாங்க அதுல நம்ம பன்னெண்டு மாதங்கள் வேலை வந்து பார்க்க போறோம் அதுல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் பிளாக் மார்க் இல்லாம ஒரு கரெக்டான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் லாங் பெர்மனண்டான வேலைகள் அச்சியல் எம்ப்ளாயா மாத்த போறாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டிருக்கிறது எனி டிகிரி டிகிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி என்ன டிகிரி அவனாக இருக்கலாம் பிரச்சனையே கிடையாது அது ஆர்ட்ஸோ இல்லை இன்ஜினியரோ இல்லை சயின்ஸோ ஓகே அதே மாதிரிக்கே கிராஜுவேட் பாசிங் பண்ண இயர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாஸ் அவுட் இயர் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு ஆக மொத்தம் லாஸ்ட் நாலு வருஷம் பாஸ் அவுட்டான கேர்ள்ஸ் பாய்ஸுன்ட்டு எல்லா பேருமே இந்த ஆஃபரை யூஸ் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரிக்கே சிடிசி ஆஃபராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சியல் வந்து இப்போது நீங்கள் அறுபது சதவீதம் அதுதான் வந்து மேட்ரு இப்போ கிராஜுவேட் பாஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த கிராஜுவேட் பாஸ் பண்ணதில் சிக்ஸ்டி மேல அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி மட்டுமே இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் ப்ரோ பிப்டி எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் நான் செகண்ட் கிளாஸ் வந்துட்டேன் நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அவங்க சொல்லியிருக்கிறதா நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் சொல்லிடுறேன் ஒன்லி சிக்ஸ்டி பர்சென்டேஜ் அபோவ் இருக்கக்கூடியவங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரிக்கி இந்த சர்வீஸ் இந்த இந்த ஆப்பர்ச்சுட்டி இந்த டெக் ஆப்பர்ச்சிட்டிக்கெல்லாம் பன்னெண்டு மாதம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜனவரி மாதம் ரெக்யூராக இருக்கீங்கன்னா அடுத்த டிசம்பர் வரைக்கும் ஸோ வரக்கூடிய டிசம்பர் பன்னெண்டு மாதம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் நீங்கள் பண்ணுவீங்க இந்த பன்னெண்டு மாதத்தில் உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிருவா ஐம்பதாயிர ரூபா அப்படின்றத ஆர்கனைசேஷன் அமௌண்ட்டாக உங்களுக்கு தரப்படுது ஒரு இன்டர்ன்ஷிப்பில் ஐம்பதாயிரம் அப்படின்றது யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் எல்பி கிட்ட வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லக்னோ நாக்பூர் கொடுத்துருக்காங்க நம்ம அங்கே எப்படி ப்ரோபிங்க அப்படிங்க கவலை வேணா இதுக்கு வந்து ஆஃபீஸ் தான் அங்கே இருக்கே தவிர்த்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம்னா நம்ம சென்னையோ இல்லை மதுரையோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமோ கூட எடுத்துக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது ரொம்ப கம்மியான நபருக்கு தான் தராங்க ரொம்ப செலக்டிவாக உங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்குது கிட்ட வேலை பார்க்கறதுக்கு லேப்டாப் அண்ட் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க வீட்டிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க ஆனால் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தராங்க அதேமாதிரி சொல்லிடுறேன் பொறுத்த வரைக்கும் குளோபல் சர்வீஸ் டெஸ்க் இதில் நீங்க நல்லா பண்ணதுக்கு அப்புறம் கிராஜுவேட் ட்ரைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகளுக்கு செலக்ட் வந்து ஆகிடுவீங்க இதுதான் விஷயம் ஓகே சோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே இதுக்கான வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பர் இன்க்ளூடிங் இருக்கும்ல அந்த நம்பர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி ஜிமெயில் ஐடி கொடுக்கறது மேட்ருக்கு கிடையாது ஸோ தயவு செய்து மெயில ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் செக் பண்ணுங்க நிறைய பேருக்கு மெயில் செக் பண்ற பழக்கம் கிடையாது வாட்ஸ்அப் பார்ப்போம் இன்ஸ்டா பார்ப்போம் ஆனால் அந்த பக்கம் என்னைக்குமே போக மாட்டோம் இன்கேஸ் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கீங்கன்னா மெயில தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க நார்மல் மெசேஜோ போனோ வாட்ஸ்அப்போ ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு மெயில் செக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் ஸோ என்ன அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துருங்க ஸோ பெர்மனன்ட் ஸ்டேட் இருக்குல்ல உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் நம்ம வந்து அதர்ஸ்ல தான் வருவோம் ஸோ அதனால அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க சிட்டி அப்படின்ற இடங்களில் வந்து ஆதார் கார்டு நம்பர் பிளஸ் வந்து உங்கள் சிட்டி என்ன அப்படின்ற கொடுத்துருங்க நம்ம உங்களோட இந்த டுவெல் டிஜிட் நம்பர் இருக்கும்ல அந்த நம்பர் பிளஸ் உங்கள் நீங்கள் என்ன சிட்டி அப்படின்ற கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட பின்கோடு ஐ மீன் உங்களோட பின்கோடு இருக்கும்ல அதுதான் ஆதார் கார்டில் இருக்கும் அது ஸோ அதே மாதிரிக்கே நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க டென்த்தில் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு டென்த்தில் வந்து எவ்வளோ மார்க் அதை வந்து கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து இல்லைனா டிப்ளமோ அது மாதிரி டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ அதில் அதுல வந்து என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அண்ட் யூஜி ஸோ பிஇ பிடெக்கோ இல்ல பிஇ பிடெக் அதர் பிரான்ச்சஸோ இல்ல பிசிஏ பிஎஸ்சி அதுக்கப்புறம் பிஎஸ்சி வாய்ஸ் இதுல வந்து அப்புறம் பிகாம் பிபிஏ இது போக இல்லாம அதர்ஸ் இருந்தாலும் எதுனாலும் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க உங்க யூஜி காலேஜோட பேர் வந்து என்ன எவ்வளவு பர்சன்டேஜ் யூஜில வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பின்னாடியும் நீங்க ஆகிருக்கீங்கன்னா இதை வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா இன் கேஸ் ட்ரை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது முடியாது ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி நேம் இன்கேஸ் முடிச்சவங்களுக்கு மட்டும் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும் முடிக்கலனா விட்டுருங்க இது ரெண்டையுமே ஓமிட் பண்ணிடலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் கேட்டகிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் தான் இல்லை வந்து இப்போ லேட்டர்லாம் கேட்குறாங்க என்னென்ற கொடுத்துருங்க லொக்கேஷன் ஃபார் அப்ளைட் ஃபார் லக்னோ நாக்பூர் இதில் வந்து லக்னோ நாக்பூர் எதுவுமே இல்லை இல்லை ப்ரோ எந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் கேட்குறாங்க ஸோ நீங்கள் பொதுவாக லக்னோ அப்படின்றத கொடுத்துருங்க அந்த ஆஃபீஸ் தான் நமக்கு மெயில் எல்லாமே வரும் ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரீட் அக்ரி வித் அபோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சு பார்த்து பாத்துட்டீங்களா எல்லாமே ஃபர்தரா கரெக்ட் தானே எதுவும் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்ல இல்ல அப்படி கேக்குறாங்க ஆமா அப்படினு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கறமே கொடுத்துட்டீங்கனா இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க சோ இதுதான் இந்த வேலைகளுக்கான அபிஷியல் டீடைல் அச்சியல் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் மூலமா நமக்கு இன்னைக்கு தரப்பட்டிருக்க கூடிய ஒரு நல்ல தரமான வேலை தான் சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இல்ல டவுட் இருக்கப்பனால கமெண்ட் பண்ணுங்க லொகேஷன்ஸ் அப்ப தெரிக்கு பயப்பட வேண்டாம் நம்ம ஊர் சென்னை அண்ட் மதுரையோ இல்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் லொகேஷன்ஸ் நிறைய அவேலபிலிட்டி தராங்க சோ நீங்க பயப்படாம அதனால ட்ரை பண்ணுங்க இன் கேஸ் இதுல ஒரு டெஸ்ட் இருக்கு நான் அதையுமே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட நூறு மார்க்குக்கு அந்த டெஸ்ட் வந்து இருக்கு அதுக்கான டைமிங் அப்படின்றது நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படின்ற தராங்க நாற்பது நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் நீங்க உள்ள போய் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் எப்படி நம்ம எஸ் அண்ட் ரயில்வேக்கெல்லாம் ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கேள்வி கேட்டு பண்றாங்களா அதே மாதிரி பேட்டர்ல தான் இருக்கும் அதுல நீங்க அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணோம் பாஸ் ஆயிட்டீங்கன்னா கை மேல வேலை தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது நார்மலா எப்பயும் போல அப்ளை பண்ணிக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது து சோ இதுதான் இந்த வேலைகளுக்கான ஆபீஷியல் டீட்டெயில் நீங்க அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டும் மெயிலில் தான் வரும் அந்த எக்ஸாம் எழுது எக்ஸாம் சொல்றீங்க அப்படியோ அது எப்படி எழுதுறதுனா அதுவும் தான் உங்களுக்கு வந்து ஒரு லிங்காக ஒரு ஆக்டிவ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுலேயே போட்டிருப்பாங்க எக்ஸாம்க்கான லிங்க் அந்த லிங்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டுமே ஆக்டிவாக இருக்கும் இன்கேஸ் நீங்க பார்க்காம விட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த லிங்கை டச் பண்ணாலும் உங்களுக்கான பேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ அப்போ நீங்கள் அப்போ அங்கே எக்ஸாம் எழுத முடியாது உங்க ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும் நான் சொல்கிறேன் சொல்றேன் எப்போ வேணால் விடலாம் நமக்கு சொல்ல முடியாது ஸோ அதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அந்த எக்ஸாம் அட்டென்ட் வந்து பண்ணிடுங்க இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில் வேற ஸ்டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதுதான் இதுக்கான ஒரு அஃபிஷியல் டீடைல் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்